Hi friends, welcome to Joshi's Kitchen. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து லாக்டவுன் டைமில் பாப்பாவோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த லீவ் நாளில் எப்படி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். பாப்பா வந்து குட்டி குட்டி ஜாமான்லாம் வச்சு உண்மையாலுமே சமைச்சாங்க. என்ன சமைச்சாங்க அப்படின்னா பூரியும் தக்காளி பஜ்ஜியும் தாங்க செஞ்சாங்க. இந்த அடுப்பு எரிய வைக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கல் வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கல் தாங்க எடுத்துக்கிட்டேன். அந்த குட்டி குட்டி விறகெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா பெரிய பெரிய விறகு தாங்க குட்டி குட்டியாக மாறி இருக்கு. அதையே குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தாங்க அம்மா. பாருங்கள் பாத்திரம்லாம் வச்சு பூரி சுடுறதுக்கு ரெடி பண்ணிட்டா. அடுப்பு பாருங்கள் நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அடுப்பு எரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க. பேப்பர் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் கற்பூரெல்லாம் போட்டதுக்கப்புறம் தாங்க, கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கி நுணுக்கி போட்டேன். அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் பூரி சக்ஸஸாக பாப்பா போட்டுட்டான். எனக்கு இதை பார்க்கும்போது நான் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸோட கூட்டாஞ்சோறெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க, எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஞாபகங்கள் வந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் தக்காளி பஜ்ஜி செஞ்சிட்ருக்காங்க. நான் கூடவே தாங்க இருந்தேன். இது ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் கூடவே தான் இருந்தேன். அவங்களே தான் எல்லாமே செஞ்சாங்க. நான் பத்திரமாக பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான். பட் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பாப்பா தான் பண்ணாங்க. பாருங்கள் ஒரு வழியாக குட்டி குட்டி பூரி அழகாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த குட்டி குட்டி பாத்திரத்தில் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. பாருங்கள் அழகாக செஞ்சுருக்காங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களோட சேர்ந்து நம்மளும் செய்யும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க முகத்தில் வர சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கு நம்ம மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த சார்ட் வந்து நானும் பாப்பாவும் தாங்க வரைஞ்சோம். அந்த டைமில் இந்த அவேர்னஸ்க்காக இது வரைஞ்சிது. பாப்பாவுக்கு அந்த ட்ராயிங் கிராஃப்ட் ஒர்க்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. இது வந்து பட்டம் விடும்போது எடுத்ததுங்க. அந்த டைமில் டெய்லி ஈவினிங் மேலே மாடியில் பட்டம் விடுறதுக்கு இந்த மாதிரி போயிடுவோம். என் ஹஸ்பண்ட் தான் பட்டம் விட்டுட்ருக்காரு. பாப்பா அந்தாண்ட சைட்லேருந்து நூலெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. ஈவனாக சிக்கு விழாமல் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அது மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, குட்டியாக பட்டம் தெரியுது. அப்பா மேலே மாடியில் உட்காந்துட்ருக்காரு. பாப்பா கொடுத்துட்ருக்கா. அந்த ஈவினிங் டைமில் மேலே அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. பாப்பா வந்து இது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பட்டம் விட்டு விளையாண்டுருப்போம். அவங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால அந்த மாதிரி பட்டம் செய்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. டெய்லி ஈவினிங் ஆனால் பட்டம் விட போகலாம் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து மாடிக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்ட்டு அங்கே போய் பட்டை விட்டுட்டு இருந்தவங்க. கொஞ்சம் ஹைட்டாக போனால் பட்டை நல்லா பறக்குமே அப்படின்ட்டு இந்த கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அதுதான் நம்மளோட பட்டம். பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டை விட்டுட்ருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.